தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார், கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். அவருக்கு உறுதுணையாக 40 ஆண்டு காலம் தொடர்ந்து இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் தளபதி அவர்கள் கிராமங்கள் தோறும் ஒவ்வொரு இது போகாத இடமே இல்லை என்கின்ற அளவிற்கு இந்த கழகத்தினுடைய தோழர்களுடைய இல்லங்களிலும் கழக நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு தலைவருக்கு உறுதுணையாக இருந்தார்கள். அப்படி இருக்கிற தளபதிக்கு இன்றைக்கு நம்முடைய இளைஞரணி செயலாளர் நாங்கள் தமிழகம் முழுவதும் பொறுப்பேற்றுக் கொண்ட நாளிலிருந்து இன்னும் ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் தொடர்ந்து அரசு நிகழ்ச்சிகள் கழக நிகழ்ச்சிகள் என்று தொடர்ந்து நம்முடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு உறுதுணையாக கழகத்திலே பணியாற்ற இளைஞரணி செயலாளராக வந்திருக்கிறார்கள். இங்க வந்தபோது கூட உங்களுக்கு எல்லாம் தெரியும் எத்தனையோ இயக்கங்கள் இருக்கிறது. ஆனால் ஒருவருடைய இல்லத்தில் நடைபெறுகின்ற திருமண விழாவில் தன் குடும்பத்தின் சார்பாக குடும்ப உறுப்பினர் என்ற அளவிலே கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைக்கிற வைபவம் என்பது கலைஞர் குடும்பத்துக்கு மட்டுமே உரியது. அந்த வகையிலே இன்றைக்கு இளைஞரின் செயலாளர் இல்லத்தில் நடைபெறுகின்ற திருமணத்தை நடத்தி வைத்துவிட்டு இங்கு வந்திருக்கிறார்கள். வந்ததோடு மட்டுமல்ல தொடர்ந்து கழக இந்த திரு சேலத்திலே ஆய்வு நடத்தினார்கள். 2 மணி நேரம் ஆய்வு நடத்தி சேலத்தில் நடைபெறுகின்ற அரசு நிகழ்ச்சிகளை அரசு பணிகளை முறைப்படுத்தி விரைவுபடுத்தி மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று அந்த பணியை மாற்றிவிட்டு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இன்றைக்கு 1000 பேருக்கு பொற்களி வழங்கி மூத்த முன்னோடிகளுக்கு மரியாதை செலுத்த வந்திருக்கிறார்கள். இதை முடித்து நாளை நாமக்கல்லில் இதேபோல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். தம்பி உதயநிதி அவர்களுக்கு நான் தெரிவிப்பது என்னவென்றால், இந்த சேலம் மாவட்டத்தில் நம்ம ராஜேந்திரன் அவர்களை தவிர மற்ற 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கு நாம் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் நகராட்சி தேர்தலிலும் பேரூராட்சி தேர்தலிலும் மாநகராட்சி தேர்தலிலும் இந்த சேலம் மாநகரம் இதுவரை கன்றாத வண்ணம் மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய கழகத் தோழர்கள் உழைத்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு மேடையிலே நீங்கள் பார்க்கலாம், வருகிற வழியெல்லாம் இங்கே மேடை இந்த எதிரிலே அமர்ந்திருக்கிற தோழர்களை காட்டிலும் கூடுதலாக வழியிலே உங்களை வரவேற்றிருக்கிறார்கள். எனவே வருங்காலம் இது உங்களுடைய காலமாக, இந்த சேலம் திமுக மீண்டும் வீரபாண்டியனுடைய காலமாக இது வரும். அந்த அளவிற்கு அயராது நாங்களும் பாடுபடுவோம் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தலைவருக்கு எப்படி, தலைவர் கலைஞருக்கு எப்படி தளபதி அவர்கள் உறுதுணையாக இருந்து பணியாற்றினார்களோ அதைவிட கூடுதலாக தன்னுடைய இளம் வயதிலே இன்றைக்கு இறங்கி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களையும் அந்த இடத்திலே வச்சு அழகு பார்க்க வேண்டும் என்று இங்கே இருக்கிற மூத்த முன்னோடிகளை போல நாங்களும் அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கள் வாருங்கள், உழையுங்கள், வெற்றி பெறுங்கள், இந்த கழகத்தையும் தமிழகத்தையும் வழிநடத்த வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து அமைகிறேன். வணக்கம், நன்றி.